ரூபாய் 50 கோடி வசூலை கடந்த சிவகார்த்திகேயன் டாக்டர் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்தில் அனிருத் இசையமைப்பில் சிவகார்த்திகேயன் பிரியங்கா அருள்மோகன் யோகி பாபு மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்திருக்கும் திரைப்படம் டாக்டர் கொரோனா 2வது அலைக்கு பிறகு மக்களை தியேட்டர்கள் பக்கம் அதிகம் வரவழைத்த படம் என்ற பெருமை இந்த படம் பெற்றிருக்கிறது. படம் வெளிவந்து 10 நாட்கள் கடந்துள்ள நிலையில் ரூபாய் 50 கோடி வசூலை கடந்துள்ளதாக கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 50% இருக்கைகளில் இந்த அளவிற்கு வசூல் என்பது மிகவும் ஆச்சரியம் என மிரண்டு கிடைக்கிறது தமிழ் திரையுலகம். கொரோனா முதல் அலைக்கு பிறகு தியேட்டர்கள் திறக்கப்பட்ட போது விஜயின் மாஸ்டர் படம் தான் தியேட்டர்களை காப்பாற்றியது. அதற்கு பிறகு வந்த படங்களில் சுல்தான் கர்ணன் படங்கள் ஓரளவிற்கு வசூலித்தது. இந்த படங்கள் நல்ல வசூலை பெறுவதற்கு முன்பாக கொரோனா 2வது அலை வந்ததால் தியேட்டர்கள் மூடப்பட்டது. இந்த நிலையில் 2வது அலைக்கு பிறகு டாக்டர் படம் வசூல் என்பது மாஸ்டர் படத்திற்கு பிறகு அதிக வசூல் என்றும் சொல்கிறார்கள். தீபாவளி வரை வேறு பெரிய படங்கள் போட்டிக்கு இல்லாத காரணத்தால் மாஸ்டர் வசூலை நெருங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு சொல்லப்படுகிறது. டாக்டர் பட வெளியீட்டு சிக்கலில் தனது சம்பளத்தை விட்டுக் கொடுத்து படம் வெளிவர பேருதவி புரிந்த சிவகார்த்திகேயனுக்கு தயாரிப்பாளர் முழு சம்பளத்தையும் கொடுத்து விடுவார் என்றே தெரிகிறது. சினி மினி செய்திகள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.